நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னம் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அது வந்து சில காரணங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கடந்த தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி தேர்தலாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் என்பது ஒரு கூடுதலான பேலன்ஸில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படையிலேயே இந்த வந்து சின்னம் வந்து உறுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இதுவரை கட்சி ஆரம்பித்து எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ளாத ஒரு கட்சி, அது அந்த கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிறதே தெரியாத ஒரு கட்சிக்கு ரொம்ப அவசர அவசரமாக அந்த சின்னத்தை ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பின்னாடி தான் என்ன இருக்குன்னா, தமிழர் தமிழ் நலம் சார்ந்து எந்த அமைப்புகளாவது பேசினால் அவர்களை எப்படியெல்லாம் இந்த திராவிட ஆட்சியாளர்களும் இந்துத்துவ ஆட்சியாளர்களும் எந்த வகையில் எல்லாம் அவர்களை முடக்குவார்கள், அவர்கள் எந்த வகையில் எல்லாம் வந்து அவர்களை மறைமாற்றுவார்கள் என்பதற்காக இது வந்து ஒரு சிறந்த உதாரணம். இன்னைக்கு வந்து தேர்தல் தேதி அறிவிச்சுட்டான். நியாயமாக பார்த்தா நாம் தமிழர் கட்சி எப்போதுமே களத்தில் வந்து சின்னத்தை முன்னாடியே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இவர்களை போல பணம் கொடுத்து அவர்கள் வந்து ஓட்டு வாங்க முடியாது, பணம் கொடுத்து வந்து மக்களை சந்திக்க முடியாது. அவர்கள் எளிமையான முறையில் தான் தேர்தல் அரசியல் எதிர்கொள்ளணும். அப்போ அவங்க ஏற்கனவே வேட்பாளர்களை முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. இவங்களாம் என்ன, யாரும் வேட்பாளர்களை அறிவிக்காத முன்னாடியே அவர்கள் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. இன்னமும் ஆனால் சின்னம் என்னன்னு தெரியாத ஒரு அவல நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் இருக்கிறதுன்றது இந்த அரசியல் சூழ்ச்சியில் மிக முக்கியமானது. அதனால் இதை வந்து முதல்ல நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த இந்த விவசாய சின்னத்தோடு இங்கு அந்த அமைப்பு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு வந்தால் உறுதியாக அவர்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம். நாம் தமிழர் அல்லாது வேறு யாருக்கு விவசாய சின்னம் கொடுத்தாலும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் உறுதியாக செயல்படுவோம். உங்கள் கட்சியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? இல்லை, இந்த விடயம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விடயம் தான். நீங்கள் வந்து ஆதரவு எதிர்ப்புன்றதெல்லாம் அப்பாற்பட்டது. இன்றைக்கு சீமானுக்கு வரக்கூடிய நிலை நாளைக்கு யாருக்குமே வரலாம். நாங்கள் என்ன கேட்குறோம்னாலும் ஒரு ஒரு சின்னத்தை நீங்கள் வந்து உரிமை கோர்றீங்கன்னா ஏற்கனவே அந்த சின்னத்தில் போட்டிட்டு குறைந்தபட்சம் ரெண்டு தேர்தலில் அவங்க வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் சொல்லியிருக்கு. இல்லை, அவர் சின்ன சின்ன தேர்தலாக விடுங்க, பெரிய தேர்தல் எடுப்போம். 2019 நாடாளுமன்ற தொகுதி தேர்தலாக இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்போ மூன்றாவது தேர்தல் நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் அதெல்லாம் விட்டுருவோம். இப்படி ரெண்டு பெரிய தேர்தலை எதிர்கொண்ட ஒரு கட்சியை நீங்கள் கலந்து பேசாமல் நீங்கள் வந்து திடீர்னு வரவனுக்கு எடுத்து கொடுத்துட முடியுன்றது எவ்வளோ ஆபத்தானது. இப்போ நான் வந்து ஒருவேளை கை சின்னம் கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கொடுக்க முடியாது. இப்போ ஏற்கனவே அந்த கட்சி இருக்கு, அவங்கள கலந்து பேசிவாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. இல்லை, அந்த நிலையாவது நாம் தமிழர் கட்சியிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கணும். இது அயோக்கியத்தனமான அரசியல் எடுப்பதில் நம்ம எதிர்க்கிறோம். அதை தாண்டி நாம் தமிழருக்கு ஆதரவுன்றது அவங்களோட செயல்பாடை கொடுத்துருக்கு. இல்லை தோழர், அதே மாதிரி இப்போ அண்ணாமலை வந்து பேசும்போது ஒரு இதில் சொன்னார், 2024 வந்து நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி பாஜக பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இருக்காங்க. நீங்க பாஜக மட்டும்தான் பண்ணதில்லை, திமுகவும் இதுல முக்கிய பங்காளி. ஏன்னா இன்னைக்கு இந்த விவசாய சின்னத்தோடு பேசிட்டு இருக்க அந்த ஜெயக்குமார் நாயுடுவா, வேறு கூட யாருன்னே தெரியல. உண்மையிலே அவரை கூட்டு ஒரு நேர்காணல் எடுக்கிறாங்க, அந்த நேர்காணலை எதுக்குமே பதில் சொல்ல தெரியாத ஒரு ஆளு. நாயுடு சங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க இருந்தார்னு நினைக்கிறேன், ரெட்டின்னு சொல்லி. ஆமா, நாயுடு சங்கத்தோடைய பொறுப்பாளர் ரெட்டியா நாயுடா ஏதோ ஒண்ணு, ஆகும்போது தெலுங்கு தமிழர் அல்லாத ஒரு நபர். அவருடைய பின்னணி வந்து திமுக தான், அதை நீங்கள் மறுத்துடவே முடியாது. நீங்கள் என்னதான் மத்தியில் பிஜேபி அந்த வேலை செஞ்சாலும் தமிழ்நாட்டில் திமுக அந்த வேலை செஞ்சுருக்கு. இப்போ இது ரெண்டுமே கூட்டு களவாணித்தனத்தோடு தான் அந்த வேலை செய்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன தான் ஒரு கட்சியை வந்து அழுத்தம் கொடுத்து முடக்கணும்னு நினைச்சாலும் மக்கள் நினைத்தால் அதை உங்களால் மாற்றவே முடியாது. இப்போ எம்ஜிஆருடைய ஆட்சி 2 முறை கலைக்கப்பட்டது. அவர் வந்து 3 முறை முதல்வராக இருந்தாலும் கூட 1 முறை கூட 5 ஆண்டு காலம் முழுமையாக அவர் வந்து ஆட்சி அமைக்க விடவே இல்லை. ஆனாலும் ஆட்சி கலைக்கப்பட்டாலும் அவர் மக்கள் மன்றத்தை நாடி மக்களுடைய பெருவாரியான ஆதரவோடு மீண்டும் அவர் தான் ஆட்சிக்கு வந்தார். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதல்வராக இருந்தார். அது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி ஒருவேளை மக்களுடைய ஆதரவு நாம் தமிழருக்கு இருந்து நாம் தமிழர் கட்சியினர் உண்மையாக செயல்பட்டால் இது எந்த கட்சியாலையும் அதை வீழ்த்த முடியாது. இல்லை, இப்போ அந்த கட்சி சின்னத்தை வச்சுட்டு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சாங்க சார், சீமானம் வந்து எங்கள் கூட வந்து கூட்டணி வைக்க சொல்லுங்கள், சின்னத்தை பற்றி அப்புறம் பேசலாம்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்கல? யார் இவன் முதல்லனே தெரியல. சீமானோட கூட்டணி சேர்றன்னு கூப்பிடுற அளவுக்கு இவன் இந்த ஜெயக்குமார் யாரு? அரசியல் என்ன இருக்கு? சீமான் குறைந்தபட்சம் சரி தவறுன்ற அடிப்படையை தாண்டி குறைந்தபட்சம் ஒரு கொள்கையை முன்னிறுத்தி வேலை செய்கிறாரு. இந்த 2016 தொடங்கி தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக தான், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்திலையும் எடுத்துக்குவோம், ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள நின்றுகிட்டு இருக்கு. உனக்கு எந்த பகுதியில் வேட்பாளர், நீங்கள் வேட்பாளர் பட்டியலில் கேட்டால் வேட்பாளர்களாக சொல்ல முடியாது, நீங்கள் விலைக்கு வாங்கிடுன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து சீமான் வந்து கூட்டணிக்கு வரேன்னு சொல்கிறான்னா இது யாருடைய தூண்டுதலால் நடக்குதா இல்லையன்றது தான் அப்போ நம்ம கேள்வியாக இருக்குது.